ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகள் உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டியில் தற்போது இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை 2-1 என்ற கணக்கில் தற்போது கைப்பற்றியிருக்காங்க. இந்த போட்டியில் நடந்த 5 முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 50 ஓவர் முடிவுக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு 286 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி பார்த்தீங்கன்னா 48வது ஓவர்லேயே 3 விக்கெட் இழப்பிற்கு 289 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் தற்போது அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் லபுசாஞ்சே இவங்க இரண்டு பேரும் 3வது விக்கெட்டுக்கு அற்புதமாக ஜோடி சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்போது லபுசாஞ்சே பார்த்தீங்கன்னா 64 பந்துகள் 54 ரன்களை எடுத்து கொண்டிருக்கும் போது, ஜடேஜா அவர்களுடைய பந்து வீச்சில் அவங்க ஸ்லிப்பில் அடிக்க முயன்ற போது இந்தியாவின் கேப்டனான விராட் கோலி மிகவும் அற்புதமான முறையில் பாய்ஞ்சு அந்த கேட்சை பிடிச்சி லபுசாஞ்சேவை அவுட் ஆக்குனாங்க. இது வந்து இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இரண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு தொடர்ந்து அதிக ஓவர் விளையாடிருந்தாங்க அப்படின்னா, அதன் பிறகு அவங்க கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடி ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் 300 மேலே அதிகமாக போயிருக்கும். இது இந்திய அணிக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் விராட் கோலி அவர்கள் இந்த ஒரு மிகவும் கஷ்டமான கேட்சை பாய்ந்து விழுந்து பிடித்ததன் காரணத்தினால அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் உடைக்கப்பட்டது. அதே போல் அந்த அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா மிகவும் வித்தியாசமான முறையில் ரன் அவுட் செய்யப்பட்டாங்க. அவங்க ரன் அவுட் செய்யப்பட்டதற்கு 3 வீரர்கள் காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டீவ் ஸ்மித் பேட்டிங் செய்யும் போது முகமது சாமி பந்து வீசினாங்க. அதை அவங்க ஸ்லிப்பில் தொட்டு விட்டு ஓட முயன்ற போது ரவீந்தர் ஜடேஜா பாலை எடுத்து ஸ்டெம்பில் அடிக்க முயன்றாங்க. ஸ்டீவ் ஸ்மித் ரன் ஓடுவதற்கு கீழே இறங்கி முயன்று விட்டு மீண்டும் தன்னுடைய கிரீஸ் பக்கமே ஓடிட்டாங்க. ஆனால் ஆரோன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா பவுலர் எண்டில் இருந்து பேட்ஸ்மேன் எண்டை நோக்கி ஓடிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் மீண்டும் கிரீஸுக்குள்ளே போய் விழுந்து பேட்டை உள்ளே வச்ச காரணத்தினால ஆரோன் ஃபின்ச் மறுபடியும் அங்கிருந்து பவுலர் எண்டுக்கு ஓடி ஓட பார்த்தாங்க. ரவீந்தர் ஜடேஜா அடித்த பந்து ஸ்டீவ் ஸ்மித் இருந்த அந்த ஸ்டெம்பில் அடிக்காமல் ஸ்ரேயஸ் ஐயரோட கைக்கு போயிடுச்சு. பந்த கையில் எடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் உடனடியாக அந்த பந்தை எடுத்து பவுலரான முகமது சமி அவர்களோட கைக்கு தூக்கி போட்டாங்க. உடனே அவங்க எடுத்து பந்தை ஸ்டெம்பில் அடித்து ஆரோன் ஃபின்ச் அவுட் ஆக்கிட்டாங்க. இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் சதம் அடித்து நல்ல ஒரு ஃபார்மில் இருந்த ஆரோன் ஃபின்ச் இது போல வித்தியாசமான முறையில் ரன் அவுட் செய்யப்பட்டது இந்திய அணிக்கு மிகவும் ஒரு சாதகமான முனையை ஏற்படுத்தியது. இதனால் ஆரோன் ஃபின்ச் மிகவும் கடுப்பாகி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மிகவும் ஒரு தைரியமான மற்றும் வித்தியாசமான ஒரு முடிவை கையில் எடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, சிகர் தவன் அணியில் இருந்த போதிலும் அவங்களுக்கு காயம் இருந்த காரணத்தினால அவங்கள ஃபீல்டிங் செய்ய அனுப்பாமல் ஆனால் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களை உள்ளே வைத்து கொண்டு ஓப்பனிங்கும் களமிறக்காமல் இந்திய அணியை வெற்றி பெறவும் வச்சுட்டாங்க. கடந்த போட்டியில் பேட் கமின்ஸ் வீசின ஒரு பந்து சிகர் தவான் அவர்களுடைய விலா எலும்பில் பலமாக தாக்கியது. அதனுடைய தாக்கம் இருந்த காரணத்தினால 2வது போட்டியில் அவங்க பாதியிலேயே ஃபீல்டிங்கில் இருந்து வெளியேறிட்டாங்க. அதே போல் 3வது போட்டியில் அவங்க விளையாடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்தது. தற்போது இந்த போட்டியில் அவங்களுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக ஒரு வீரரை நிப்பாட்டி விட்டு பேட்டிங் செய்யும்போது அவங்கள துவக்க வீரராக களமிறக்காமல் ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுல் இவங்க இரண்டு பேரையும் துவக்க வீரராக விராட் கோலி அவர்கள் களமிறக்கினாங்க. அதே போல் சிகர் தவான் அவர்களை களமிறக்காமலே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க. விராட் கோலி அவர்களுடைய துணிச்சலாளம் மற்றும் வித்தியாசமான முடிவு தற்போது அனைவராலையுமே பாராட்டப்பட்டு கொண்டிருக்கு. அதே போல் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்திய அணி மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் சில முக்கியமான சாதனைகளையும் பண்ணியிருக்காங்க. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி இதுவரைக்கும் 236 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி அதில் 100 போட்டிகளுக்கு மேலே அவங்க வந்து 50 ரன்களுக்கு மேலே குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது வந்து எந்த ஒரு வீரருமே செய்யாத ஒரு சாதனையாக இருக்குது. அதே போல் இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கினதன் மூலமாக ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கிய வீரர்கள் பட்டியலில் தற்போது 2வது இடத்துல இருக்காங்க. இவங்க 18 முறை வாங்கியிருக்காங்க. முதல் இடத்துல சச்சின் டெண்டுல்கர் 20 முறை வாங்கியிருக்காங்க. அதே போல் ஒரு அணிக்கு கேப்டனாக இருந்து 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரை அதிக முறை வென்ற கேப்டன்கள் பட்டியலில் தற்போது விராட் கோலி அவர்கள் 41 சீரீஸை கைப்பற்றி தற்போது முதல் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல ரிக்கி பாண்டிங் 39 சீரீஸை கைப்பற்றி 2வது இடத்துல இருக்காங்க. அதே போல் இந்த போட்டியில் இந்திய அணி கேப்டனான விராட் கோலி தன்னுடைய ஒரு நாள் போட்டி வரலாற்றில் 9000 ரன்களை கடந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் 194 இன்னிங்ஸ்லேயே அடித்து அதை வந்து புதிய சாதனை செஞ்சுருக்காங்க. 2வது இடத்துல ஏபி டிவில்லியர்ஸ் 205 இன்னிங்ஸில் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.